ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு எனது அருமையான வணக்கம். இந்த இணைய வழி தமிழ் பாடமானது இன்று ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்த இருக்கிறோம். 7-2 கவிதை பிழை என்ற பகுதியிலே பட்ட மரம் என்ற பகுதியானது செய்யுள் பகுதியானது நம்மளுக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் எல்லாருக்கும் அனைவருக்கும் தெரியும், மரம் எங்கே இருக்கிறது, நம்முடைய வாழக்கூடிய பகுதியிலே சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் என்ன, மரத்தினுடைய பயன்கள் என்ன, மரம் எப்படி வளர்கிறது, மரம் மழையை தருவது எது என்றெல்லாம் நம்மளுக்கு அழகாக தெரியும். அதை பற்றி நம்ம அழகாக அறிந்திருக்கிறோம். மரம் என்பது மனிதனுக்கு வரம் என்று சொல்லலாம். வரம் தரக்கூடியதாக இருக்கிறது. மழை இல்லையெனில் நம்முடைய பயிர்கள் உணவுப் பயிர்களே வளராது. அதற்கு முக்கிய காரணியாக இருப்பது மரங்கள். மரம் நம்மளுக்கு வரம் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் கேட்டோம்னா பெண்கள் வந்து அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்வார். அப்போ அந்த அரச மரத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் ஒரு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படி சொல்லலாம். இன்னும் கூட போனோம்னா வேப்ப மரம் இருக்கிறது. ஒருவேளை அந்த வேப்ப மரத்தை எல்லாம் தெய்வங்கள் குடியிருப்பதாக கருதுகிறார்கள். நிறைய வேப்ப மரத்தை சுற்றி பார்த்தா துணி காவி துணி கட்டியிருப்பாங்க. அங்கே ஒரு சிலையை வைத்திருப்பாங்க. கொஞ்சம் நாளாக தெய்வமாக கூடுவார்கள். அது நாளடவில் பார்த்த பெரிய கோயிலாக மாறி இருக்கிறது என்பதெல்லாம் நம்ம பார்க்குறோம். தெரு உரங்கள் இருக்கக்கூடியதை இப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு தொடர்புடையதாக காணப்படுகிறது இந்த மரங்கள். வேப்ப மரம் இப்போ எப்படி நம்மளுக்கு பயன் தருகிறதோ அது மாதிரி எல்லா வகையான மரங்கள், பல வகையான மரங்கள் இருக்குது. எல்லாமே நமக்கு ஒவ்வொரு வகையில் பலன் தரக்கூடியதாக இருக்குது. மாணவர்கள் பார்த்துக்கலாம், உங்கள் வீட்டில் என்னென்ன மரங்கள் வளர்க்கீங்க, உங்களுடைய பள்ளி வளாகத்தில் என்ன மரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்முடைய பள்ளிகளில் பார்த்தோம்னா என்ன இருக்குது, அரச மரம் இருக்குது, வேப்ப மரம் இருக்குது, கொங்கை மரம் இருக்கிறது. இன்னும் இதெல்லாம் நம்மளுக்கு நினைவு தரக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்று. அப்போ வெயிலினுடைய அருமை எங்கே தான் தெரியும், நிழல். வெயிலில் எவ்வளோ கலைக்கிறதுக்கு வந்தாலும் நிழல், அந்த மரத்தடியில் எல்லாம் போய் நின்ன உடனே அப்படி குளுமையான ஒரு சுகமான ஒரு காட்சி வருகிறது. இப்படி மரம் நம்மளுக்கு பல வகையில் பயன்படுகிறது. இன்னும் போனால் நம்ம கிராம பள்ளிக்கூடங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா கட்டடங்கள் குறைவாக இருக்கும், பள்ளியினுடைய கட்டமைப்பு குறைவாக இருக்கும். அங்கெல்லாம் மரத்தடியில் உட்காந்து கிளாஸ் நடத்துவாங்க, வகுப்புகள் நடைபெறுகிறது, அதெல்லாம் பார்க்குறோம். அப்போது பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு கூட மரங்கள் நம்மளுக்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்படி மரத்தினுடைய பயன்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இயற்கை தெய்வங்கள், இயற்கையை நம்மளுடைய முன்னோர்களெல்லாம் தெய்வங்களாக வணங்கியிருக்கிறார்கள், மரங்களை தெய்வமாக வணங்கியிருக்கிறார்கள், மிருகங்களை தெய்வமாக வணங்கியிருக்காங்க, மலையை கடவுளாக வணங்கியிருக்கிறார்கள். இளங்கோடியில் கூட சிலப்பதிகாரத்தில் சொல்வார், மலையை போற்றுவோம் மாமலையை போற்றுவோம் என்று சொல்லி தன்னுடைய பாடல்களே ஆரம்பிக்கின்றார். இந்த அளவுக்கு இயற்கையை நம்ம தெய்வமாக வணங்கியிருக்கிறோம், இயற்கையே நம்மளுக்கு அரணாக இருக்கின்றது. அதில் ஒன்று தான் மரம். மரம் இல்லையெனில் மழை இல்லை. நம்முடைய உயிர் காற்றாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன் காற்றே இதிலிருந்தான் கிடைக்கிறது, மரம் இதிலிருந்தான் கிடைக்கிறது. இப்போ கூட நம்முடைய பெருந்தொற்று காலங்கள், கொரோனா வைரஸ் தாக்கங்கள்ல நம்ம காணப்படுகிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம பார்த்துருப்போம், மருத்துவமனையில் கடந்த நாட்களில் மருத்துவமனையில் ஆக்சிஜன் இல்லாமல் நிறைய பேர் உயிரை விட்டுட்டாங்க. அப்போ இயற்கையாக நமக்கு ஆக்சிஜனை தரக்கூடியது மரங்கள். அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட கிடைக்காம இந்த நோயினால் எத்தனை பேரும் தன்னுடைய மரண தருவாயிலுக்கு சென்று கூட திரும்பி இருக்கிறாங்க, மரணம் அடைந்திருக்கிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் என்பது, உயிர் வெளி காற்றானது நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம் என்பது அழகாக தெரிந்து கொள்ளலாம். அதெல்லாம் நம்மளுடைய அனுபவத்தின் மூலமாக பார்த்துருக்கிறோம். மாணவர்களால் மரம் வளர்ப்பதிலே முன்னில் வரணும். இப்போ நிறைய திருமண வீடுகளெல்லாம் நம்ம பார்க்குறோம், இல்லது விசேஷ வீடுகளில் பார்க்குறோம். இப்போ தாம்பழ கவர் கொடுப்பாங்க. அப்போ இப்போ தாம்பழ கவர் கொடுத்தது போல் நிறைய இடங்களில் மரக்கன்றுகள் கொடுக்கிறார்கள். அதான் இது ஒரு பெரிய புரட்சி, மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்ததுன்னு சொல்லலாம். இப்போ மரங்களை வளர்க்கணும், அது முக்கியத்துவம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம மரங்கள் பல வகையில் பார்க்குறோம், கன்றுகளாக வைக்கிறோம், தழு வருகிறது, பெரிய மரமாகுது, காய் காய்க்கிறது, பழங்கள் தருகிறது,
இதெல்லாம் இருந்து முதிர்ந்தவுடன் அது பட்டமரமாக மாறுகிறது. அதைத்தான் நம்மளுடைய பாடப்பகுதியாக பட்டமரம் என்ற ஒரு பகுதி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பட்டமரம் இப்போடைய நம்மளுடைய முன்னோர்கள் வயதானவர்கள்லாம் நம்ம கேட்டனா எப்படிமா இருக்கீங்க, அது நான் என்ன பட்டமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வயதாயிட்டு நாங்களாம் பட்டமரங்களாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எங்களால் ஒரு பயனும் இல்லை என்று சொல்வார்கள். அப்படி மரங்களை நாம் பட்ட மரத்தை நினைச்சா உடனே வெட்டி விடுகிறோம். விறகுக்காகவோ அல்லது மற்ற எரிபொருளாகவோ நினைச்சினோம் வெட்டி விடுகிறோம். அப்படி வெட்டும் போது அந்த மரமானது எப்படி தன்னுடைய அனுபவங்களை வேத இடைகளை நான் இப்படிலாம் பயன்பட்டேன் என்பதை பற்றி பாடுவதாகத்தான் நம்முடைய பாடப்பகுதி அமையப்பட்டிருக்கிறது. இதனை எழுதியவர் கவிஞர் தமிழ்மொழி என்பவர். தமிழ்மொழி அழகாக பாடல்களை நம்மளுக்கு ஏற்றி தந்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆசிரியரை பற்றி நம்ம பாடும்போது பார்க்கும்போது என்னென்னா, இவர் புதுச்சேரி பாண்டிச்சேரியிலே பிறந்தவர். பாரதியாரனுடைய வழித்தொண்டலாகவும் பாரதிதாசனுடைய மாணவராக இருந்திருக்கின்றார். அப்போ நம்முடைய தமிழ் கவிஞர்கள் இருபெரும் கவிஞர்கள் பாரதி பாரதிதாசன் இவங்களுக்கெல்லாம் ஒரு மாணாக்கராக விளங்கியவர் தான் நம்முடைய தமிழ்மொழி ஆசிரியர். இவர் தான் மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கி தந்திருக்கின்றார். அதில் ஒரு சிறு பகுதி தான் நம்மளுக்கு பட்டமரம் என்ற கவிதை தொகுப்பு நம்மளுக்கு நிச்சயப்பட்டு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது கவிதையின் வடிவில் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டமரத்தின் மூலமாக பட்டமரம் அப்படின்னு சொல்லும்போது மரம் ஒரு மரம் வந்து தன்னை பற்றி சொல்வதாக ஒரு சின்ன ஒரு கவிதையை நான் சொல்கிறேன். நான் தான் மரம், என்னை நீ மறந்தால் நீ ஒரு ஜடம். நான் தான் மரம், என்னை நீ மறந்தால் நீ ஒரு ஜடம். உன் தேவைகளில் எல்லாம் நான் இருக்கிறேன், ஏன் சோலைகளை எல்லாம் ஏன் நீ அளிக்கிறாய். நான் உன்னுடைய தேவைகளாக இருக்கின்றேன், ஆனால் நீ நினைச்சிட நான் சோலையாக இருக்கிறத நினைச்சிருந்த அழித்து விடுகிறாய். நிழல் தரும் என்னை நீ மறந்தாய், அனல் வீச அதில் நீ வந்தாய். நிழல் தரும் என்னை நீ மறந்தாய், அனல் வீச அதில் நீ வந்தாய். காற்றை தேடும் இன்றைய மனிதர் நேற்றைய நிலையை நீ ஏன் மறந்தாய். காற்று எங்கே கிடைக்கி அப்படின்னு சொல்லி ஆக்சிஜன் எங்கே கிடைக்கி நீ தேடி தலைந்திய, ஆனால் நேற்றையுடைய நிலைமையை நீ செஞ்சுட்ட மறந்து விட்டாய். மரங்களை வளர்க்கலை, அதனால என்ன செஞ்சுட்டு அதனுடைய பாதிப்பு உனக்கு தெரிகிறது என்று சொல்லி அழகாக நினைச்சிருக்கிறது சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு திறனை நம்ம பார்க்கணும். மரத்தினுடைய இது தெரிகிறது, மரம் நம்மளுக்கு உயிர் ஆக இருக்கின்றது. அதாவது மரத்துன்னா மரத்தின் மூலமாக வரக்கூடிய காற்று நம்மளுக்கு உயிராக இருக்கின்றது. அதனால் நினச்சது மரம் நடவதில் நினைச்சோம் மாணவர்களுக்கும் நம்முடைய பங்கீடை செய்ய வேண்டும். இப்போ நம்முடைய நூல்வழி நூலில் பார்க்கும்போது நம்முடைய கவிதை பேடைகளை பார்க்கும்போது பட்டமரம் என்பதை அழகாக சொல்லப்படுது. பட்டமரத்தினுடைய செய்யுளையும் நம்முடைய பொருளையும் பார்ப்போம். எல்லாரும் புத்தகத்தை எடுத்துக்கோங்க மாணவர்களே. 38 பக்கம் இயற்கை என்ற தலைப்பில் கவிதைப்படையில் பட்டமரம் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்களெல்லாம் இயற்கையோடு ஏந்து வாழ்ந்தவர்கள், செடி கொடிகளை போற்றி காத்தவர்கள். மற்ற காலத்திலும் இவ்வாழ்வு சிறிதும் சிறிது மறைந்து கொண்டே போகிறது. நம்முடைய வாழ்வு நிறைய மரங்கள் வெட்டப்படுகிறது, தொழிற்சாலைகளாக மாறுகிறது, வீடுகளாக மாறுகிறது, வயல்வெளிகளெல்லாம் அல்லது காடுகளாக மாறுகிறது. பிளாட்டு போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் எவ்வளவு பாதிப்பு என்பதை அழகாக நம்முடைய கவிஞர் சொல்கிறார். மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரு மூச்சு விடும் அடமே, மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரு மூச்சு விடும் அடமே, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று இசனம் அடைந்தாயோ. வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று இசனம் அடைந்தனையோ. அப்போ இந்த மரம் அழகாக வளர்ந்துருக்கு. நம்ம மொட்டை மரம் இருக்கு, இதோட வள்ளுவர் அழகாக ஒரு இடத்துல சொல்றார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அன்பு இல்லாதவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மரத்தைக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். பாலைவனத்தினுடைய மரங்கள் என்னது தழுவிடாது. அதனை போலதான் அன்பு இல்லாதவருடைய வாழ்க்கையும் காணப்படுது வள்ளுவர் சொல்கிறார். அந்த மரத்தை அங்கே சொல்லப்படுது. என்ன சொல்லலாம், தினம் ஒரு மூச்சு விடுறோம். மூச்சு விடுவது காற்றிலிருந்து கிடைக்கி, மரத்திலிருந்து கிடைக்கி. இதை வெட்டப்படும் போது நாள் வெட்டப்படக்கூடிய நாள் வரும் என்று ஏன் விசனம் அடைகிறாய். குந்த நிழல் தந்த மந்த மலர் தர கூரை விரித்த இலை, வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குறைந்தனையோ.
குந்துவதற்கு நாம் உட்கார்வதற்கு மரம் என்ன மொழி சொன்னேன். மாணவர்கள் கூட கல்வி கற்பதற்கு மரத்தடியிலே உட்கார்ந்து கல்வி இருக்கின்றார்கள். இந்த கொரோனா காலங்களில் நிறைய இடங்களில் கிராமங்களை போய் பார்த்தா அதாவது ஆசிரியர்களே முன் வந்து கொரோனா தொற்று மூலமாக பள்ளிகள் மூடப்பட்டிருப்பதனால ஆசிரியர்களே வந்து தங்கக்கூடிய கிராமங்களுக்கு மாணவர்கள்லாம் அழைத்து மரத்தடியில் உட்கார்ந்து பாடம் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் தாழ் மூலமாக தொலைக்காட்சி மூலமாக நம்ம அந்த செய்தியை பார்த்தோம். அதே மாதிரி இப்படி மரம் எப்படி பயன்படுகிறது, உட்கார்வதற்கு நிழல் தரக்கூடிய மரங்களாக இருக்கிறது. கந்த மலர் தந்த ஊரே விரித்தலையோ வெந்து கருகிடைந்த நிறம் வெம்பி வரி. இப்போ இன்னைக்கு வெந்து போய் கருகி பட்ட மரமாக மாறிவிட்டது. கட்டை என்னும் பெயர் உற்று குடுத்துயர் பட்டு கருகினையே. இப்போ மரம் பட்டு போச்சு அப்படின்னா கட்டைன்னு சொல்லணும், கட்டையாக மாறிடுச்சு. விறகுக்கு எடுத்துருக்குறாங்க, சுண்ணாம்பு காடுவாசலுக்கு செங்கல் தயாரிப்பதற்கு நினைச்சாங்க கொண்டு போயிருந்தாங்க. இப்படி மரங்களெல்லாம் வெட்டப்படுகிறது. பட்டை என்னும் உடை இன்று கிளிச்செளி முற்றும் இளைஞனது. பட்டைகள் இருக்கும், பட்டை மரத்தினுடைய பட்டைகள் இருக்கும். அந்த பட்டைகள் வந்து நீரை ஊடிஞ்சி வேர்வு மூலமாக நீரை ஊற்றி கிளைகளெல்லாம் வளர்கிறது. அப்படிப்பட்ட பட்டைகளெல்லாம் இன்று உரிக்கப்பட்டது, உரிக்கப்பட்டு மட்டைகளாக மாறியிருக்கின்றது, பட்ட மரமாக காணப்படுது. காலம் என்னும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழந்தனை. காலம் என்னும் புயல் சீற்றத்தின் மூலம் இயற்கை சீற்றங்கள் மூலமாக புயல் வருகிறது. புயலையே தாக்கு, புயல் அதிகமாக தாக்குகிறது காற்று மூலமாக. அப்போ கூட அந்த மரம் அடிச்சது தாங்கி நிற்கிறது, அந்த புயல் காற்றை தடுத்து நிறுத்துகிறது என்று கூட பார்க்குறோம். இந்த அளவுக்கு நிறுத்தி மரங்கள் பயன்படுகிறது. ஆனால் நம்ம நினைச்சிடோம் அதை கூட அந்த பார்க்காம மரங்களை வெட்டி விடுகிறோம். பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் குறைந்ததும், பாடக்கூடிய பறவைகளுடைய சரணாலயமாக மரங்கள் காணப்படுகிறது. பார்க்கலாம் சாயங்காலம் ஒரு 6 மணி ஆயிட்டுனா மரங்கள் பறவைகள்லாம் எங்கிருந்தோ வந்து அந்த மரங்களில் கூடு கட்டி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ பறவைகளினுடைய வீடாக சரணாலயமாக காணப்படுகிறது எது, மரங்கள். அப்போ அந்த மரங்களை வளர்ப்பதனால இயற்கையாக வளர்கிறது. மரங்கள் பறவைகளின் மூலமாக விதைகள் எல்லாம் வந்து ஆங்காங்கே விழுந்து மரங்கள் முளைக்கின்றது, அது ஒரு பயன் தருகிறது பறவைகள். ஆனால் பறவைகள் வாழ்வதற்கு ஒரு கூடாரமாக இருப்பதும் நம்முடைய வளர்க்கக்கூடிய மரங்களை தான். பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் குறைந்துருவும், மூடு பணிந்திரை ஓடு புவிக்கொரு மோகம் கொடுத்துடவும், ஆடு கிளைமீசை ஏறி சிறுவர் குதிரை விழுத்துவதும். அப்போ அது மட்டும் இல்லை, மாணவர்கள் பார்க்கும் சிறுவர்கள் பார்க்கும் மரங்களில் ஏறி வச்சுறாங்க விளையாடுகிறார்கள். இப்போ பள்ளியை விட்டு வீட்டுக்கு போகிறாங்க, எல்லாம் விடுமுறை நாட்களில் பார்த்தோம்னா மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க மரங்களில் ஏறுகிறார்கள். ஒவ்வொரு மரமாக ஏறி தாவாங்க, பழங்கள் பறிப்பாங்க. முன்னெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது வேப்ப மரங்கள் ஏறி வேப்ப கொட்டையை எடுத்து போய் பழுக்க வச்சு சாப்பிட்டோம். அதை எடுத்துகிட்டு போய் வேப்ப கொட்டையில் கடைகளை கொடுத்து பண்ணது பண்டங்கள் வாங்கினோம், புளியம்பாளம் கிடைக்கிருக்கோம். இப்படி மரம் தாவும் இல்லை, மரங்களை ஏறி விளையாடக்கூடியது. இது ஒரு சின்ன இதை பார்த்தோம்னா நிறைய இடங்களில் கிணறுகள் இருக்கும், கிணறுகளை கிணறுகளை சுற்றி மரங்கள் வளர்த்துருப்பார்கள். அந்த மரம் ஒரு இதில் செய்தியில் பார்த்தேன் என்று ஒரு மரம் அழகாக வளைந்து அந்த கிணத்துக்கு மேலே நிற்கி மாணவர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா அதில் மரத்து மேலே ஏறுறாங்க, ஏறி கிணத்துல தண்ணிக்குள்ள விழுந்து நினைச்சாங்க குளிக்கிறாங்க, நீரும் ஏறி வராங்க மறுபடியும் போகிறாங்க. இப்படி விளையாடுவதற்கு ஏற்ற ஒரு மாணவர்கள் சிறுவர்கள் விளையாடுவதற்கு ஏற்ற ஒரு கூடாரமாகவும் இருப்பது மரங்கள். அதான் ஆடுகளை இசை ஏறி சிறுவர் குதிரை விடுவதும், குதிரை போல இருக்கிறாங்க ஒவ்வொரு மரமாக தாங்குகிறார்கள். 7 கருங்கரை யாக முடிந்தன இன்று வெறுங்கனவே. இப்படிப்பட்ட மரங்கள் எல்லாம் இன்று வெறும் கனவாக காணப்படுகின்றது, பட்ட மரங்களாக மாறிவிட்டோம். பட்ட மரங்களாக இருக்கப்படுது, அந்த மரங்களையெல்லாம் நாம் வெட்டி விடுகிறோம். வெட்டுவதனால இயற்கையை அழிகிறது, இயற்கையை அழிவதனால காற்று இல்லாமல் போகுது. காற்று இல்லைன்னா ஆக்சிஜனுக்கு தட்டுப்பாடு வருது, ஆக்சிஜன் இல்லைன்னா மனிதனுடைய உயிர் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை தட்டுப்பாடு, மூச்சுத்திறல்கள் வந்து உயிரை மாய்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு போகிறாங்க. அதனால் மரம் வளர்ப்போம், மழை வளம் பெறுவோம்,
இப்போ மரம் என்பது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் சொன்னாங்க. அந்த மரத்தையாவது வளர்க்கணும், வீட்டை சுற்றி மரங்கள் காணப்பட வேண்டும், பள்ளிகளை சுற்றி மரங்கள் இருக்கணும், பள்ளி வளாகத்தில் மாணவர்களும் மரங்களை வளர்ப்பதற்கு முன் வர வேண்டும் என்று சொல்லி அழகாக நம்முடைய கவிஞர் தமிழ் ஒளி இந்த பாடல் மூலமாக நம்மளுக்கு அறுபெரும் கருத்துக்களை அழகாக சொல்லியிருக்கின்றார். இதில் சொல்லும் பொருளும் என்று கொடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய பாடப்படுவதில். குந்த குந்த என்றால் உட்கார, கந்த மனம் வீசக்கூடிய மலர்கள், மிசை மிசை என்றால் மேல் மேல் ஓங்கி வளர்ந்த மரங்கள், விசனம் கவலை. ஏன் விசனமா இருக்கோம் கவலை? அப்போ சொல்லு கேட்ட பொருள் இருக்கு. இல்ல இலக்கண குறிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. வினையேச்சங்கள் எல்லாம் எது? வெந்து வெண்வி எய்தி வினையேற்றம். ஒரு வினையானது முடிவு வரலை என்றால் அது வினையேற்றம். எச்சம் என்றால் முடிவு பெறாத செயலை சொல்கிறது. ஒரு வேலையை செய்தோம், அது முடிவு முற்றுப்பெறவில்லை என்றால் அதுக்கு எச்சம். அதுக்கு வேலை முற்றுப்பெறவில்லை என்றால் அது வினை எச்சம் என்று சொல்லப்படாதுல. வெம்பி வெந்து எய்து என்பதெல்லாம் வினை எச்சங்களாக காணப்படுகிறது. அடுத்து மூணு மணி என்பது வினைத்தொகை. மூன்று காலத்திற்கும் ஏற்றதாக வருவதுதான் வினை தொகை என்று சொல்கிறோம். ஆடுகளை பேரச்ச தொடர், இதெல்லாம் புத்தகத்திலே அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மன்னிச்சணும் படிக்கணும். அதுக்கடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் என்று ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் பகுத்து எழுத்துக்களை எல்லாம் பகுத்து அதுக்கு என்ன உறுப்பு அதை உறுப்பாக பிரித்து அதுக்கு இலக்கணம் கொடுக்க வேண்டும். இது நம்மளுக்கு இரண்டு மதிப்பெண் வினாக்களில் வரும். இதில் விரிந்த நம்ம உச்சரித்து பார்த்தாலே தெரியும் அழகா. விரிந்த விரி த த என்பதை இத் பிளஸ் பிரிந்தா த, இதெல்லாம் கொடுத்தது அழகா பார்த்துருக்கோம். நம்ம பகுபத உறுப்பு இலக்கணங்கள் அப்படின்னா பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம், இந்த ஆறு பகுபத உறுப்பு இலக்கணங்கள். ஒரு எழுத்தை பகுத்தால் அதுக்கு இலக்கணம் சொல்லிடலாம். அதெல்லாம் இதில் விரிந்த என்பதை பிரிக்கும் பொழுது விரி விரி என்பது பகுதி முதலில் வரக்கூடியது, முதல் நிலையாக வருவது பகுதி, அது பொருள் தரும். அடுத்து இறுதியாக வரக்கூடிய சொல்லு விகுதி. இல்லை என்னன்னா க அப்போ விரிந்த த என்பதை இத் பிளஸ் பிரிச்சா அ என முடிகிறது. இது இனி பேரச்ச விகுதி. அதுக்கிடையில் வருது இத் இத் என்று ரெண்டு சொற்கள். இத் என்று முதல்ல வருவது சந்தி, அதாவது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வருவது சந்தி. இடைநிலை அதாவது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வருவது இடைநிலை. இதுல இத் என்பது இடைநிலையாக வருகிறது. இத் என்பது இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது, அதனால இறந்த கால இடைநிலை. இப்படி பகுபத உறுப்பினர்களும் நம்மளுக்கு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் உறுப்பினருக்கு வினாக்கள் வரும். அதுக்கடுத்து இலக்கண குறிப்பு ஒரு மதிப்பெண் உள்ள வினாக்கள் வரும். இது போக நம்மளுக்கு கற்றபின் கற்பின் சொல்லி இந்த தலைப்பில் நினைச்சப்பட்டிருக்கு. நம்மளுக்கு அழகா சொல்லப்படும் விளை நிலங்கள் கட்டங்கள் ஆகின்றன என்னும் தலைப்பில் ஒட்டியும் வெட்டியும் பேசு. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுது. நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய விளைநிலங்கள் எல்லாம் எப்படி இருந்தது, அது ஒரு படம். அந்த விளைநிலங்களெல்லாம் இப்போது வெட்டப்பட்டு கட்டடங்களாக தொழிற்சாலையாக எப்படி மாறி இருக்கிறது, இது ரெண்டையும் ஒப்பிட்டு படங்களை வெட்டி எழுதி நம்ம பேச வேண்டும் சொல்லி ஒப்பிட்டு பேச வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு பகுதி சொல்லப்படுது மரம் விளைவிட்ட மரத்துக்கும் கட்ட மரத்துக்குள்ள வேறுபாடு என்ன, அதை ரெண்டையும் எப்படி நம்ம பேசலாம் கற்பனையின் மூலமாக நாமளே உரையாடுற மாதிரி. பச்சை மரம் எப்படி பேசுது, வளர்ந்துடக்கூடிய மரங்கள் எப்படி பேசுது, பட்ட மரம் காய்ந்த மரம் எப்படி பேசுறதுன்னு சொல்லி ஒப்பிடுற மாதிரி இதெல்லாம் வந்து போட்டு பார்க்கலாம், நம்மளால பேசி பார்க்கலாம் என்று சொல்லி நம்மளுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் என்னுடைய கேள்விகள் அப்படின்னு சொல்லும் போது பின்னால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம மதிப்பீடு 56 மக்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் மதிப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் விசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன, விசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்கப்படும். விசை என்றால் நம்ம பார்த்தோம் மேலே அப்படின்னு அப்படி பொருள் பார்த்தோம். அப்போ எதிர்ச்சொல் அப்படின்னா என்னது, கீழே. அடுத்து நீர்நிலைகளோடு தொடர்பு இல்லாதது எது, இதில் கொடுக்கப்பட்டதில் நீர்நிலைகளோடு தொடர்பு இல்லாதது ஒன்று அகழி, ஆறு இளஞ்சி, குளரி.
அகழி என்றாலே ஒரு ஆழமான நீர்நிலை பகுதி, ஆறு நம்மளுக்கு தெரியும், இளைஞ்சினா என்ன, புலரினா என்ன, இது ரெண்டு கூட பொருளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன செய்யலாம், விடையை கண்டுபிடிச்சிடலாம். இது நீங்கள் மாணவர்களே என்ன செய்யணும், பார்க்கணும் எதை என்ன நாளில் ஒன்று எது சரியான விடைன்னு கண்டு. அதுக்கடுத்து ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு, இதில் பொருத்தமான விடை, இது அதுக்கடுத்து நம்மளுடைய பகுதியில் வருகிறது. இதில் நம்ம கொடுக்கப்பட்ட ரெண்டு கேள்விதெல்லாம் இருந்தது, சின்ன கேள்வி இருக்கு. மற்றெல்லாம் நமக்கு அடுத்த பதில் இருக்கு. இப்போ பட்ட மரம் என்று அழகாக பாடப்பது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. பட்ட மரத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்ட காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. இலக்கண குறிப்பு பார்த்தோம், பகுபத உருக்கிலக்கணங்கள் பார்த்தோம், ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்த்தோம். அதுக்கடுத்து என்னச்சுன்னா, இந்த பாடல் இருக்கக்கூடிய நயங்கள் என்ன அப்படின்னு சொல்லும் போது, ஒவ்வொரு பாடங்களையும் நயங்கள் செய்யுள் என்பது நயத்தோடு இனிமையோடு பேசக்கூடியது பாடக்கூடியது, இதான் நயங்கள்னு சொல்லுவோம். இதில் இருந்து எல்லா பாடல்களுமே தொடை நயங்கள் இருக்கும். அந்த தொடை நயம் என்பது மோனை நயம், எதுகை நயம் இருக்கும். மோனை என்பது மொழிக்கு முதல்ல வருவது, ஒரு வரியிலேயோ அல்லது ஒரு வாக்கியத்திலோ முதல் எழுத்து ஒன்றி ஒன்று போல் வந்தால் அதுக்கு மோனை. இதில் நம்ம மோனை நயம் இருக்கிறது. பாடும், பாடல், ஏரி, ஏடு என்ற சொற்களுக்கு இதில் முதல் எழுத்து வரும். பாடும் என்பதில் பா, பாடல் என்பதில் பா, இதில் முதல் எழுத்து ஒன்று போல் வந்தனால அது மோனை நயம் அமைந்துள்ளது. அடுத்தது எதுகையும் பார்க்கலாம். எதுகை சொற்களும் இதில் எல்லாத்துலேயுமே இருக்கும். இதில் இப்போ எதுகை என்றால் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை, ஒரு அடியிலோ அல்லது ஒரு சீரியிலோ இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் அதற்கு எதுகை என்பர். இதில் குந்த, கந்த, மொட்டை, வெட்ட. அப்போ ரெண்டாவது எழுத்த பாருங்க, இல்லை இன் இந்து இருக்கு, ரெண்டாவது வரல இட் இட்டின் இருக்கு, மொட்டை, வெட்ட, இட்டு இட்டு, இந்த ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருவதனால இதுக்கு எதுகை என்று சொல்கிறோம். இதனை போல இறுதி எழுத்து ஒன்றி வந்தால், இறுதி எழுத்து ஒன்றி இறுதி சீரானது போல வந்தால் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஏபு நயம். இந்த பாடலையும் நம்ம பார்த்தோம், ஏபு நயம் இருக்கிறது எல்லா பாடல பாட்டிலுமே பார்த்தா, அதாவது அமைந்தனையோ வந்தனையோ செய்தனையோ யோன் முடிகிறது எல்லாமே என்னது ஏபு நயமாக அமைந்துள்ளதாகவே இந்த பாடலிலும் நயங்கள் காணப்படுகிறது. எதுகை மோனை ஏபு இருக்கின்றது என்று சொல்லலாம். சில மரங்கள் சில வினாக்கள் சொல்கிறேன், புதிய சிறு வினா பார்க்கலாம். மரங்களை பற்றி ஒரு கவிதை எழுது. மாணவர்களாகவே கவிதை எழுதும் திறன் படைத்தவர்களாக இருப்பாங்க சில பேர். அதனால் மரத்தை வைத்து கொண்டு நம்மளுக்கு பாடப்போதியாக பின்னால் வருகிறது, அதில் மரத்தை வைத்து கொண்டு ஒரு கவிதை எழுதலாம். அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்ட மரம், தொழில்விட்ட மரம், பச்சை மரம், ரெண்டுக்குள்ள வேறுபாடை பற்றி எப்படி பேசலாம் என்பதாக வாக்கியமாக எழுதலாம் மாணவர்கள். இன்னொன்று சொல்கிறேன், மரத்தை பற்றி சொல்லும்போது நான் சொல்லுவாங்க, சென்னை பட்டணத்துக்கு செல்லும் பொழுது எல்லாருமே சுற்றுலாத்தலமாக செல்லும்போது எங்கே போவாங்கன்னா அடையாறு, சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறு போயிருப்போங்க. அடையாறுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அடையாறு என்னன்னா ஆலமரம், அடையாறு ஆலமரம் என்று சொல்வார்கள். அந்த அடையாறு ஆலமரத்துக்கு நினைச்சிட்டு போய் சுற்றுலா செல்வாங்க, அங்கே ஒரு பெரிய பரந்த ஊரே தங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆலமரத்தை பார்க்கும் பொழுது அங்கே எத்தனை பேர் தங்குறாங்க அப்படின்னா அதிகமான பேர் நினைக்கிறாங்க அங்கே தங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஊரே இருந்து கிராமங்களிலே நம்ம பார்த்தோம், பள்ளிகள் நடைமுறைகள் சொல்கிறேன், அது மட்டும் இல்லை கிராமங்களில் கிராம சபைகள் கூட, அதில் ஊரில் ஊர் சபைகள் கூட கூடி நம்ம கிராமங்கள் நாட்டாமைன்னு சொல்லுவாங்க, அவங்க கூடி ஊருடைய தேவைகளை பற்றியோ அல்லது குறைகளை பற்றியோ அதுக்கு பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு உட்கார்ந்து அமர்ந்து அங்கே தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது. கிராம நீதிமன்றம் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை மரங்களில் அது அடியில் இருக்கிற மாதிரி அடையாறு பகுதியிலே ஐந்தது கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேற்பட்டவர்கள் அங்கே உட்கார்ந்து அமர்ந்து அங்கே அமரக்கூடிய அளவுக்கு பறந்து விரிந்த பல கிளைகளை உடையதான் ஆலமரம் கிட்டத்தட்ட 100 வருடங்களை தாண்டி ஓடுகிறது அப்படின்னது 300 வருடம் ஆயிடுச்சு சொல்கிறாங்க. 300 வருடத்துக்கு மேலே தான் அந்த மரத்தினுடைய காலம், அப்படி ஆயுள் காலம் இருக்குது. இந்த மாதிரி மரம் என்பது நம்மளுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். காற்றை தருகிறது, மழையை தருகிறது, நிழலை தருகிறது. அதனால் மரத்தின் தேவையை அறிந்து மாணவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நீங்கள்லாம் எனக்கு மரங்களை வளர்க்க வேண்டும், மரங்களை பராமரிக்க வேண்டும் என்பதை இந்த கவிஞர் தமிழ் மொழியின் மூலமாக நம்ம பட்ட மரத்தின் மூலமாக அறிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.